ஹாய் கேஸ், வெல்கம் டு மை சேனலுங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி செஸ்ட் டே, ஸோ வார்ம் அப் எப்பயும் போல் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா ரொட்டேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ஒட்டி இருக்கணும். ஸோ அந்த பொசிஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சிங் நல்லா கிடைக்கும். ஸோ ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகே, ஷோல்டர் நல்லா கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நல்லாவே சுற்றிக்கலாம். ஓகே, மோஸ்ட் இன்றைக்கி ஸ்டிக் ஒர்க் அவுட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்குவாட் லைட்டாக பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ண முடியலை, ஏன்னா முன்னாடி லெக்டே போட்டதுனால சரியான பெயின்க. ஸோ ஓரளவுக்கு தான் என்னால் போட முடியுது. ஸோ இப்போ ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அந்த கை வந்து எல்லாம் ஹோல்டு பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு சைட் லைக்னு பண்ண போகிறோம். ஸோ அந்த சைடு மசில்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். உங்களாலையும் பண்ணும்போது எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் ரேஞ்சுன்னு இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம். ஓகே, நல்லா ரிலாக்ஸாக மெதுவாகவே பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. 30 கவுண்ட்டு தான். 30 முடித்ததுக்கப்புறம் நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரிலாக்ஸாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீத்திங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அவசர அவசரமாக பண்ணுறோம்னு டக்குன்னு பண்ண வேண்டாம். ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரெண்டாவது செட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ப்ரீத்திங், ப்ரீத் அவுட். ஓகே, மூணாம் செட்டு. ஓகே, கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, ஒரு வழியாக மூணு செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டேபிள்லாம் இழுத்து வச்சுட்டு செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குரியதை ஆரம்பிக்கலாம். ஓகே, கொஞ்சம் சரியாக வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது.
ஓகேங்க. ஸோ மெதுவாக தள்ளி வச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ வெயிட்டு பார்த்தீங்கன்னா 12 கிலோ எடுத்திருக்கேன் செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்ம அவ்வளோ தான் எடுக்கணும், கூட எடுத்தோம்னா இன்னும் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 12 கேஜில் வச்சோம். ஸோ பொசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக அந்த செஸ்ட்டுக்கிட்ட வந்து அந்த இடத்துல இடிக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக இறக்கி எடுத்துங்க. 2, 3, 4, 5, 6, 7 8, 9, 10. ஓகே, மெதுவாக இறங்கிட்டு நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்து பேசலாம். ஸோ இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ நான் நேற்று என்ன பண்ணேன், எங்கே போனேன் அப்படின்னா, ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொடைக்கானல் போகணுன்னு தான் ஆசை. ரொம்ப நாள் ஆச்சு வேறு டூர் போய். ஸோ நைட் ட்ராவல் பண்ணி பார்க்கலான்னு பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக கூலிங் அதிகங்க இங்கே, மதுரையில் காட்டிலும் கொடைக்கானலில் நல்ல கூலிங்கு. ஸ்டார்டிங்கில் ஏற 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 கையெலாம் ரொம்ப விறச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கூலிங் ஆயிடுச்சு. ஆனாலும் போயாச்சு. போய் கரெக்டாக அந்த பழனி மலைன்னு சொல்கிற அந்த இடத்துல தான் ரூம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னாங்க. ஸோ அங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எப்பயும் போல் அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போயிட்டு ஒரு ஈவினிங் போலவே சீக்கிரம் வந்தாச்சு. மறுபடியும் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். ஸோ லெக்டு போட்டதுக்கப்புறம் நான் போனதுனால இன்னமும் வலி பயங்கரமாகிடுச்சு. ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ கொஞ்சம் கால் வலியோடு தான் இருக்கேன். இருந்தாலும் சரி, இன்றைக்குரிய 7வது நாளில் இன்னும் 120 நாள் சேலஞ்ச் வேறு எடுத்திருக்கோம், அதனால் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எப்படியாவது இன்றைக்கி பண்ணியாச்சு. ஸோ ஓரளவு இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் நல்லபடியாகவே முடிச்சுட்டேன். ஓகே, ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கடைசி செட்டுங்க. ஸோ 3வது செட்டு முடிச்சிட்டோம்னா ஜஸ்ட் ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிகிற மாதிரி. ஸோ போன டைம் வந்து ஒன்று தான் பண்ணோம் செஸ்ட்டுக்கு. ஸோ இந்த தடவை 2 பண்ணுற மாதிரி பிளானு. ஓகே, ஸோ எவ்வளோ தூரம்லாம் கீழே இழுக்க கொண்டு போய் இழுத்து ஃபுல்லாக மேலே ஏற்றுங்க. செஸ்ட்டை கொஞ்சம் எப்போயுமே ஒரு எலிவேஷன் பொசிஷன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கீழே டவுனாக வச்சிங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, பேக் மசில்ஸ் தான் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செஸ்ட்டை எலிவேஷன் பொசிஷன்லேயே வச்சுட்டே போகிறேங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணுங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸில் வெயிட்டு 12 கிலோ வச்சு நம்ம தூக்க முடியாது. ஸோ எத்தனை கேஜியில் வச்சு பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 கேஜி அவ்வளோதான் லிமிட்டு. ஸோ அதுக்கு மேலே போனால் தூக்குறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லாமே கலட்டிட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும், பெரிய பிளேட் எடுத்துகிட்டு அந்த சின்ன பிளேட்டை தான் நான் மாட்டுறேன். ஸோ ஒரு வழியாக ஊர் தான் முடிச்சாச்சு.
ரெண்டாவதும் தேவை. ஸோ அதையும் மெதுவாக பெரிய பிளேட்டை கழட்டிட்டு சின்ன பிளேட்டை மட்டும் மாட்டிக்கலாம். இந்த சவுண்டெலாம் கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்திருக்கும், பட் பக்கத்தில் வந்து வண்டி அப்புறம் மக்களோட நாய்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதோடய ஆடியோ கட் பண்ணிட்டு தனியாகவே பேசுகிறேன். ஸோ அதனால தான் இந்த சவுண்டெலாம் உங்களுக்கு கேட்காமல் இருக்கும். ஸோ ஒரு வழியாக முடித்தாச்சு, கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ இதிலே அதே மாதிரி தான், செஸ்ட்டை நல்லாவே முன்னாடி வச்சுட்டு தான் இது ரெண்டையும் கரெக்டாக தூக்கி கண், அந்த கண்ணுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ கண் வந்து மறைக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகே, 2, 3, 4, 5, 6, 7 8, 9, 10. ஓகே, ரிலாக்ஸாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நடந்துக்கிட்டே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் செட்டு. ஸோ அதே மாதிரி தான் சொன்ன பொசிஷனில் கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ப்ரீத்திங்க்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாக் பண்ணிக்கிட்டே நல்லா மூச்சு தரலாம். ஓகே, கடைசி செட்டு. ஸோ ஃபைனலாக வந்து முடிக்க போகிறோம். ஓகே, ரெடி ரெடி. 1, 2, 3, 4, 5, 6, 7 8, 9, 10. ஓகேங்க, ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட் செட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகேங்க, பாய்.